கொண்டக்கடலை தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் கொண்டக்கடலை, அரை கப் அரிசி, அரை கப் அவல், இந்த மூணையும் எடுத்துக்கலாம். காலையில் செய்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டே கொண்டக்கடலையை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசியும் ஒரு 2 hours ஊற வச்சா போதும். அவல் நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். இந்த மூணையுமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்சி ஜாரில் போட்டு தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பும் சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசை பதத்துக்கு வரணும், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு தவாவை காய வச்சு இதில் நல்லா மெல்லுசாக ஊற்றிக்கலாம். சீக்கிரம் வெந்துடும், வெந்தவொடனே பரட்டி போட்டுருங்க. இப்போ பார்த்திங்களா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதே இதுலையே ஊத்தப்பம் எப்படி செய்யணும்னா, கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கிட்டு இதில் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் ஏற்கனவே சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதையும் அது மேலே தூவிக்கலாம். தூவிட்டு இப்படி லேசாக தட்டி விட்டுருங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, வெந்தவொடனே பரட்டி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.